சிச்ச புடிச்சி மலைக்கு இந்த இப்படி எல்லாம் நினச்சே பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ரஞ்சித் கூட வந்து ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷன் வந்து இருந்தது அதிசயமாக இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தது வந்து புதுசாக இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா ரயான் அண்ட் ஜாக்லின் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசினாங்க அது போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி பற்றி அருண் பற்றி முத்துக்குமரன் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா கிட்ட வந்து அன்ஷிதா வந்து ஏன் மஞ்சரி பொம்மை எடுத்துகிட்டு வெளியே உட்கார்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து சொல்லும் போது மஞ்சரி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போதான் கேமே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னது வந்து அன்ஷிதாக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ண உடனே இதுதான் வந்து மஞ்சரி வந்து பண்ணுறாங்க ஸோ மஞ்சரிக்கு வந்து எந்த வார்த்தையை சொன்னால் இங்கே பற்றி எரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது ஸோ அதனால் அவங்க வந்து கொளுத்தி போட்டு அப்படியே வந்து போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற வார்த்தைகள் வந்து எல்லாமே வந்து பயங்கர ட்ரிகரிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரியை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவங்க அழுகிறப்போ நேற்று வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க வந்து அழுகிறாங்க ஸோ அவங்க அழுத உடனே வந்து பவித்ராலேருந்து ஏன் கார்னர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இன்னும் அழுக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ அவங்க அழுகிறத நம்ம நம்புறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அடிக்கடி அழுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரியை வந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் முத்துவை பற்றி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து ரொம்ப இண்டிவிஜுவலாக தன்னை காட்டிக்கிறதுக்காக அதாவது இண்டிவிஜுவல் பிளேயராக யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸில் வந்து அவர் இருக்கிறத பார்க்க முடியுது எல்லார்ட்டையும் போய் பேசி இண்டிவிஜுவலாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறான் பட் முத்துக்கிட்ட என்ன எனக்கு ஒரு விஷயம்னா நேற்று அன்னைக்கு பேசும்போது நான் வெளியே இருந்தேன் அப்படின்னா வேற ஒரு வேறு மாதிரி முத்துவாக இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள நீ வந்து ஒரு வேற மாதிரி நீ உன்னை காட்டிட்டு மக்கள் மனசை பிடிக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக நீ யாருன்னு உண்மையே வெளியே யாரு அப்படிங்கிறத வெளியே யார் அப்படிங்கிறத உள்ளே காட்டினாதான் மக்களுக்கு ஓகே வெளியே உள்ளேயும் இப்படி தான் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து பிடிக்கும் நீ வெளியே ஒரு மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்து வேறு மாதிரி இருந்தால் மக்கள் எப்படி வந்து உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துவ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அருண் அருண் பற்றி வந்து சொல்லும் போது அருணோட கேமே வந்து சுத்தமாக புரியல நேற்று அந்த டால் டாஸ்கில் அருண் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டாகவே வந்து இருக்குது ஸோ அவர் என்ன கேம் ஆடுறாருன்னு ஜட்ஜே வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் பற்றி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது ஸோ இது பற்றி உங்களோட அப்பினியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்